எல்லோருக்கும் வணக்கம். தென்கொரிய மண்டலம் தமிழர் பண்பாட்டு மீட்பு பாசறை சார்பாக சரவணன் சொர்ணம். இன்றைக்கி ஒரு பெரும் புரட்சியாளர், அவருடைய பிறந்த நாள் திரு சீமான். அவரை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம், நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர், ஒரு விவசாய குடும்பம். இன்னமும் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்துட்டு அவருடைய எண்ணங்கள், அவருடைய கொள்கைகள் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். அது அந்த வயசுலேயே அவருக்கு இருந்திருக்கு. நம்மளோட மண்ணை காக்கணும், நம்ம மக்களை காப்பாற்றணும், நமக்கும் கடமை இருக்குது, நம்ம இந்த மாதிரி இப்போ ஊதாரித்தனமாக மற்றவங்க தெரிஞ்சிட்ருக்கானுங்க, அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பொறுப்பாக இருக்கணும், நமக்கும் வந்து சமுதாய கடமை இருக்குது அப்படின்ட்டு அவர் வந்து அந்த வயசுலேயே, அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணங்கள் வந்திருக்கு, அவருக்கு மனசில் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம தமிழ் இனம் அநியாயமாக ஈழத்தில் கொல்லப்பட்டாங்கள்ல, அந்த செய்தி அதெல்லாம் வந்து பார்க்க பார்க்க, அதெல்லாம் அந்த செய்திகள் படிக்க படிக்க அவருக்குள்ளே இருந்த அந்த வெறி, நம்ம வந்து எப்படியாவது நம்ம மக்களை காப்பாற்றணும், நம்ம முடியும், நம்மளால் முடியும், அந்த நம்பிக்கை பாருங்கள். அந்த மாதிரி தாங்க இப்போது மற்ற நாடெலாம் பாருங்கள். இங்கே சிங்கப்பூர் பாருங்கள், லீக் ஆன் யூ. அப்புறம் இவர் நம்ம மகாதீர் மலேசியாவில். அப்புறம் அங்கே வந்து தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான், அவங்களோட எண்ணங்கள்லாம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே தென்கொரியாவில் அப்படி தான், பாக் சங்ஹி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொல்கிறது ஒரு 60 வருடம் முன்னாடி, அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை இங்கே தென்கொரியாவில். அவர் வந்து வந்தாங்க, அவங்களோட ஆட்சி வந்துச்சு, அவருடைய எப்படி கொள்கைகள் பாருங்கள், நம்ம நாட்டை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு முதல்ல செஞ்ச வேலை என்ன தெரியுமா, நம்ம பாக் சங்ஹி இங்கே தென்கொரியாவில் ஒழுங்குறுதி, அதாவது ஹெலிகாப்டர், அதை எடுத்து சுற்றினார். சுற்றி நிலத்தை பார்த்தாருங்க, எது எது எங்கெங்கே என்னென்ன வரணும், இந்த இடத்துல விவசாயம் வரணும், இந்த இடத்துல இந்த தொழிற்சாலை வரணும், இந்த இடத்துல இந்த பெரிய ரோடு கட்டணும் அப்படின்ட்டு அந்த எண்ணங்கள், அந்த பிளானிங், ப்ரீ பிளானிங், அது வந்து ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலே. அந்த மாதிரி பண்ணனால தான் இப்போ இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த நாடு தென்கொரியாவில். அந்த அதாவது அந்த ஒரு வெறி இருந்திருக்கு பாருங்கள், நம்ம நாடை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடணும், நம்ம நாடு வந்து இவ்வளோ வந்து மோசமான நிலையில் இருக்குது, ஜப்பான்கிட்டருந்து விடுதலை பெற்று வந்தது, ஜப்பானோட ஆதிக்கத்தில் தான் இருந்துச்சு தென்கொரியா, என்ன ஒரு மாதிரியான கொடுமைகள்லாம் வந்து இங்கே தென்கொரியா மக்கள் வந்து அனுபவிச்சாங்க தெரியுமா. அப்போது நான் சொல்கிறது ஜப்பானோட அவங்களோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது, ஜப்பானோட ஆதிக்கத்தில் இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க பாருங்கள் பாக் சங்ஹி, அவருடைய அந்த வெறி, நம்ம நாடை வந்து எப்படியாவது காப்பாற்றணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ட்டு முதல்ல வந்து ப்ரீ பிளானிங் பக்கா, அதே மாதிரி விஷன் கொள்கை, அவர் வந்து நம்ம நாடு இப்படி கரெக்டாக இந்த ஸ்டேஜில் இந்த வளர்ச்சி அடையணும், ரோடு சரியில்லை, ரோடு போடணும், அதுவும் ரோடெலாம் போட்டால் அது 20-30 வருடம் தாங்கணும், குவாலிட்டி, அந்த தரம், சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் கட்டமைப்பு, இது எல்லாமேங்க, எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நாங்களாம் வந்து பார்க்கும்போது இந்த ரோடெல்லாம் வந்து எப்படி போட்டிருப்பாங்க, இந்த பிரிட்ஜெலாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்ட்டு நாங்கள் வந்து வியக்கிறோம். ஏன்னா மக்களோட சப்போர்ட்டும் உண்டு, மக்களோட சப்போர்ட் இல்லாமல் அது இல்லை, பண்ண முடியாது, மக்களோட சப்போர்ட்டும் இருந்திருக்கு. எல்லாருக்கும் வந்து எப்படி ஒட்டுமொத்த எண்ணம் வந்து நம்ம நாடை முன்னேற்றணும், நம்ம நாடு கொண்டு வரணும், இது வந்து இப்போ நம்ம வந்து உழைச்சாதான் பிற்காலத்தில் வர சந்ததி, அந்த மக்களும் தன்னோட குழந்தைகள், குழந்தையோட குழந்தைங்க, அப்படி அந்த மாதிரி சந்ததியினரும் வந்து நல்லா நிம்மதியாக வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்போவே போராடி இருக்காங்க. நிறைய பேர் வந்து உயிரெலாம் விட்டுருப்பாங்க இந்த ரோடெலாம் கட்டும்போது, இந்த கடும் குளிர்லாம் இப்போவே வந்துங்க, இப்போவே வந்து -10, -15 இருக்கும்போது இந்த வின்டரில், அப்போல்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கும், அப்போல்லாம் வந்து -20, நான் வந்து 15 வருஷம் ஆகுது, 15 வருஷம் முன்னாடி இருந்த வானிலை, அப்போ இருந்த குளிர், கடும் குளிர் இப்போ இல்லை. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து -10, -8 தான் போகுது ஆவரேஜாக அந்த ஜனவரி பிப்ரவரி போல். ஆனால் வந்து அப்போல்லாம் வந்து நான் 10 வருஷம் முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் -20 பார்த்துருக்கேன் நான், கடுமையான குளிர், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதாவது அந்த மாதிரி குளிரில் காதில் எது நம்ம வந்து மாட்டிக்காமல் போகணுன்னா, அந்த காது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாராவது தெரியாமல் தட்டிட்டாங்கன்னா காதே கிழிஞ்சிரும், அந்த மாதிரியான கடும் குளிர். அந்த மாதிரி இதில் வந்து வெறித்தனமாக வேலை பார்த்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து இணைச்சி அப்போவே வந்து போராடி இருக்காங்க. சிங்கப்பூரில் லீ குவான் யூ, அவரை பற்றி சொல்லவே வேணாம், பெரும் புரட்சியாளன். அங்கே நாங்கள் மலேசியாவில் இருந்தோம், மலேசியாவில் 4-5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். அப்போது தெரியும் பாருங்கள் இந்த அந்த நாடு எப்படி வந்து முன்னேறி இருக்கு, எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்ட்டு அங்கே இருந்து பார்த்தவங்க நாங்கள்.
மலேசியாவில். அவர் மகாதீர், நாங்கள் இருக்கும்போது மகாதீர் தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தார். அப்புறம் நம்ம துங்கு அப்துல் ரஹ்மான், அவங்க அவங்களோட தந்தை சொல்லுவாங்க, அவங்களுடைய வந்து அவங்களோட உழைப்பு தான். அதே மாதிரி இங்கே இவர் பாக் ஜங்கி. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷன், இந்த கொள்கை, நம்ம வந்து நம்ம மக்களை காப்பாற்றணும், நம்ம வந்து நம்ம மண்ணுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், அந்த ஒரு கொள்கை பாருங்கள். நம்ம மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம அப்படியே சும்மா இருக்க முடியாது, விட்டுட்டும் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம், சிறப்பான எண்ணம் கொண்டவர் தான் சீமான். அதே மாதிரி அவர் கொண்ட எண்ணங்கள் அதை வந்து எவ்வளோ அழகாக வந்து ஒரு அரசியலை வந்து என்ன அழகாக வந்து அவரை வந்து நகர்த்திக்கிட்டே கொண்டு போயிட்டு, அந்த இளைஞர்கள் அவரோட வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த எண்ணம் தெரியுமா அவங்களுக்கு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அந்த கஷ்டத்துலேயும் எல்லாம் சேர்ந்து இந்த தொலைக்காட்சி இந்த இது நியூஸ் சேனல்லாம் காட்டாது, ஊடகமாகவே அவனே மாறுறான், அங்கே கூட அங்கே இருக்கு வேலை பார்க்குறான்ல, அவனே ஊடகம்தான், அவனே பார்க்குறான், அவனே வந்து காணொலி எடுத்து அனுப்புகிறான், இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்குறோம், இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கு இந்த தெரு, இதெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக நாங்கள் சுத்தம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு முன்பு பின்புன்னு அழகாக வந்து எடுத்து போடுறாங்க பாருங்கள். முகநூலில் வந்து வாட்ஸ்அப்பில்லாம் வந்து நம்மளாம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தொலைக்காட்சியில் காட்டாது, இதெல்லாம் பேசாது, நம்ம தான் பேசணும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்களாம் ஃபாரினில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு இது, நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ வந்து எங்களுக்காக வந்து இது மாதிரி பேசுகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க, நீங்கள் நல்லா சம்பாரிச்சு ஜாலியாக இருங்க, அப்படிலாம் இருக்க முடியாது, அப்படி இருக்க முடியாது. ஏன்னா இங்கே இங்கே நாங்கள் பார்க்குறோம்ல, இங்கே உள்ள வளர்ச்சியை பார்க்குறோம், இங்கே வந்து எப்படி ஒரு கட்டுமானம், இங்கே எப்படி கட்டமைச்சிருக்காங்க, இங்களோட கவர்மெண்ட் இங்கே எவ்வளோ வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளோ அழகாக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க மக்களுக்கு. வரி வந்து நான் சொன்ன மாதிரி முன்ன சொல்லியிருக்கேன், வரி 10% பிடிச்சாலும் 20% வந்து திரும்பி வருது மக்களுக்கு, அதுதான் அந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல. அப்போ வந்து நம்ம மக்கள் மட்டும் ஏன் அங்கே கஷ்டப்படணும், இதெல்லாம் அங்கேயும் வராதா, அந்த ஏக்கம் அந்த 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 எண்ணம் இருக்கும்ல. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு 10 வருஷமாக சீமான், அப்புறம் அந்த அந்த கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற தம்பி தங்கைகள் அவங்கெல்லாம் வந்து பேசும்போது இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. அப்புறம் வந்து ஆட்சியின் வரைவு புத்தகம், அதை நீங்கள் வந்து ஒரு தடவை பாருங்கள், ஒரே ஒரு தடவை நீங்கள் அவர் அது என்ன தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் வந்து மற்ற நாட்டிலலாம் நடந்துகிட்ருக்கு, ஏற்கனவே வந்து அரங்கேறி எல்லா மக்களும் சிறப்பாக வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க, சேஃப்டி. இன்னொன்று சொல்கிறேங்க, நாம் தமிழர் கட்சி வரும்போது நீங்கள் வேணால் எழுதி வேணால் வச்சுக்கிறேங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த கட்சியால் மட்டும்தான் சொல்ல முடியும், கொடுக்க முடியும். ஏன்னா அது ஏற்கனவே வந்து நம்ம பசங்களாம் நம்ம தம்பி தங்கைகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, பாதுகாப்பாக இருக்காங்க. பெண்கள் வந்து பாருங்கள் பாதிக்கு பாதி 117, இதெல்லாம் யார் செய்வா, இதெல்லாம் யார் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, மற்ற கும்பலாக இருக்காங்களா மற்றவங்களாம் அவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க, சும்மா செஞ்சு காட்டுறாங்க பாருங்க. இங்கே அதை அதை யோசிங்க, அதை பாருங்கள், பார்த்துட்டு ஒரு நல்ல கட்சி நம்ம மக்களுக்கும் நம்ம மண்ணுக்கும் நம்ம மொழியை காப்பாற்றுறதுக்காக போராடிட்டுருக்கிற மனுஷங்க அந்த கட்சியில் இருக்காங்க, சீமானும் சேர்த்து எங்களும் சேர்த்து தான், நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், நாங்களும் தான் அந்த கூட்டணியில், எல்லாம் எல்லோரும் தமிழர்கள், எங்களுக்கு ஜாதி மதம் இந்த வெங்காயம் இதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு வந்து வெறும் தமிழ் தான். போன வரவனும் கேட்டார் ஒரு கொரியன், நீ என்ன மதம் கிடையாது, எனக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாமே தமிழ் தான், என் ரத்தத்தில் ஊடிட்டுருக்கல அந்த அந்த இதுலேயும் வந்து தமிழ் தான் கலந்துருக்கு, நான் வந்து இதை மிக பெருமையாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த நாளில் திரு சீமான் அவர்களுக்கு அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்கிறதில் நாங்கள் வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் சீமான், நீங்கள் மைத்துனரை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணுங்க, இன்னும் நிறைய செய்யணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. நாம் தமிழர்.